ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பொம்மைக்குள்ளே பேய் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ஒரு மொபைல் நம்பருக்கு பின்னாடி பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாமெல்லாம் 13வது நம்பர் வீடு அப்படிங்கிற பேய் படம் பார்த்துருப்போம். உலகம் முழுவதுமே 13வது நம்பர் பேய் நம்பராகவே பார்க்கப்படுது. இந்த 13 என்ற எண்ணை பலரும் தவிர்க்கிறாங்க. மிகப்பெரிய கட்டிடங்களில் கூட 13வது நம்பர் என்கிற மாடியை விட்டுட்டு 12க்கு பிறகு 14வது மாடி என்ற எண்ணை மாற்றி விடுவாங்க. கட்டிடங்கள் அல்லது ஹோட்டலில் கூட 13வது எண் கொண்ட ரூம் கூட இருக்காதான். அந்த அளவுக்கு 13வது எண் வீடு ஒரு பேய் வீடாகவே மாறியிருக்கு. அதே போல் பல்கேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அப்படி யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க, அது என்ன ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது பார்க்கலாம். பல்கேரிய நாட்டில் மொபிடல் அப்படிங்கிற நெட்வொர்க் கம்பெனி இருக்குது. அந்த நெட்வொர்க் கம்பெனியோட சிஇஓ, அவரோட பேர் என்னென்னா விளாடிமிர் கிருஷ்ணவ். இவர் தான் முதன் முறையாக இந்த ஒரு ஃபோன் நம்பரை வச்சுருந்துருக்காரு. அது என்ன ஃபோன் நம்பர் அப்படின்னா 0888888. இந்த ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருந்த கொஞ்ச நாள்லேயே கேன்சர் வந்து இறந்துருக்காரு. இவரோட 48 வயசுலேயே இறந்து போயிடுறாரு. ஆனால் அவர் வீடுகள்லையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ரேடியோ ஆக்டிவ் கொண்ட பொருட்கள் இல்லை. இதில் ஏதோ மர்மம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ரெண்டாவதாக அந்த சிம்மை அந்த நாட்டில் பிரபலமாக இருக்கிற மாஃபியா டான் கான்சென்டி டிமென்ட்ரியோ, இவர் 500 மில்லியன் ஈரோ மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியிருக்காரு. இந்த ஃபோன் நம்பரை வாங்கின கொஞ்ச நாள்லேயே எதிரிகளால் சுட்டு கொல்லப்படுறாரு. இவருக்கு அப்புறம் இவரோட தம்பி கான்சென்டின் டிஸ்லி வச்சுருந்துருக்காரு. இவரும் ஒரு நாள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதிரிகளால் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த மூணு பேருமே அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு இந்த ஒரு மர்மமான நம்பர் தான் காரணம்னு ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு. அந்த மொபிடல் நிறுவனமும் இந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மர்மமான முறையில் இறந்துட்டு வராங்கன்னு சொல்லி அந்த ஒரு நம்பரை யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு நம்பருக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அல்லது இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்ததான்னு உங்களோட கருத்து என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.